அனைவருக்கும் வணக்கம்ங்க. சிட்டி பாய் விஷன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நாம் மாசி மாதத்தில் வரும் மாசி மகம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் முதல் முதலாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா வீடியோக்களை முழுமையாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனும் ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் அப்படியே அழுத்திடுங்க. அப்போ தான் எங்களுடைய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரி, வாங்க மகம் நட்சத்திரம் பற்றி பார்க்கலாம். இந்த நட்சத்திரத்தின் பெருமையை நமது முன்னோர்கள் ஒரே வரியில் சொல்லியிருக்காங்க, மகம் ஜகமாலும் அப்படின்னு. மேலும் மாசி மாதத்தில் சிம்ம ராசியின் அதிபதியான சூரிய பகவான் கும்பராசியில் இருக்கும்போது சிம்ம ராசியில் சந்திரன் வரும் நேரம் பௌர்ணமி திதியில் மகம் நட்சத்திரம் சேரும்போது அந்த நாள் மாசி மகம் ஆகும். இதே அமைப்பில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சந்திரனுடன் குரு பகவான் சேரும் நாள் மகாமகம் ஆகும். இந்த நாள் கடலாடும் நாள் என்று அழைக்கப்படுதுங்க. மகம் நட்சத்திரத்தின் அதிபதி கேது பகவான். மகம் நட்சத்திரத்திற்கு உரிய மரம் ஆலமரம். இந்த நாளில் கிணறு, குளம், ஏரி, ஆறு, நதிகள் என அனைத்து நீர்நிலைகளும் புண்ணிய நதிகளான கங்கை, யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, பிரம்மபுத்திரா ஆகிய நதிகளுக்கு இணையானதாக இருக்குங்க. பொதுவாக திருநாள் பண்டிகைனா ஏதாவது ஒரு தெய்வத்திற்கு மட்டும் சிறப்பானதாக இருக்கும். ஆனால் மாசி மகம் வருணன், சிவபெருமான், பார்வதி தேவி, மகாவிஷ்ணு, முருகன், சத்யநாராயணர் ஆகிய அனைத்து தெய்வங்களையும் வழிபட உகந்த நாள் மாசி மகம். வருண பகவான் தனக்கு ஏற்பட்ட பிரம்மகஸ்தி தோஷத்தின் காரணமாக கட்டுண்டு கடலுக்குள்ளேயே இருக்கும் நிலை ஏற்பட்டதுங்க. அந்த நிலையிலேயே சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து வணங்கி வழிபட்டார். அதன் பலனாக தனக்கு ஏற்பட்ட தோஷத்திலிருந்து விடுபட்ட நாள் மாசி மகம் ஆகும். அப்போது வருண பகவான் சிவபெருமானிடம் அனைவராலும் புண்ணிய நதிகளில் நீராடி தங்களுக்கு ஏற்பட்டுள்ள தோஷங்களிலிருந்து விடுபட்டு பலன் பெற முடியாது, அதனால் எனது தோஷங்கள் நீங்கிய மாசி மகமான இந்த நல்ல நாளில் அனைத்து நீர்நிலைகளிலும் அமிர்தம் நிறைந்திருக்கும்படி நீங்கள் அருள் புரியணும். அதில் நீராடி உங்களை வழிபடுபவர்களின் தோஷங்கள் அனைத்தும் நீங்கி நலம் பெறணும் அப்படின்னு வருண பகவான் வேண்டிக்கிட்டாருங்க. யமுனை நதிக்கரையில் வலம்புரி சங்க வடிவில் இருந்த பார்வதி தேவியை தக்ஷன் கண்டெடுத்தவுடன் மகளாக அவதரித்ததும் இந்த மாசி மகத்தில் தாங்க. பிரணவ மந்திரத்தின் பொருளை சிவபெருமானுக்கு முருகர் உபதேசம் செய்து தகப்பன் சுவாமியா ஆனதும் இந்த மாசி மகத்தில் தாங்க. மகாவிஷ்ணு வராக மூர்த்தியாக அவதாரம் எடுத்து கடலுக்கடியில் அதல பாதாளத்தில் இருந்த பூமியை வெளியே கொண்டு வந்த நாள் மாசி மகம். திருமால் மகாவிஷ்ணுவாக அவதாரம் எடுத்ததும் இந்த மாசி மகத்தில் தாங்க. நாம் நம்மளுடைய பாவங்களை போக்கிக்கொள்ள காசி, ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய ஸ்தலங்களில் உள்ள கிணறு, ஆறு, நதிகளிலோ நீராடி அவரவர் தங்களுடைய பாவங்களை போக்கிக்கிறோம். ஆனால் அனைவரின் பாவங்களையும் தீர்த்து வைக்கும் புண்ணிய நதிகளுக்கு இதனால் ஏற்படும் பாவ சுமைகளை போக்கிக்கொள்ள மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரத்தன்று கும்பகோணத்திற்கு வந்து மகாமகம் குளத்தில் நீராடி தங்களை புனிதப்படுத்திக்கிறாங்க. நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் நம்மளுடைய செயல் பிறருக்கு கஷ்டங்களையும் மனவேதனைகளையும் ஏற்படுத்தும்னா அதனால் ஏற்படும் சாபங்கள் தான் நம்மளுடைய பாவங்களாக மாறுதுங்க. இப்போது சாபங்கள் என்ன என்னன்னு பார்க்கலாம். பெண் சாபம், பிரேத சாபம், பிரம்ம சாபம், சத்த சாபம், பித்ரு சாபம், கோ சாபம், பூமி சாபம், கங்கா சாபம், விருட்ச சாபம், ரிஷி சாபம், முனி சாபம், தேவ சாபம், குலதெய்வ சாபம் அப்படின்னு இத்தனை வகையான சாபங்கள் இருக்குதுங்க. இதில் ஏதாவது ஒரு சாபம் நம்மை சூழ்ந்திருந்தாலும் அதிலிருந்து விடுபடும் வரை நமது வாழ்வில் நிம்மதி என்பது இருக்காது. நாம் முற்பிறவியிலும் இப்பிறவியிலும் செய்த பாவங்கள் மட்டும்தான் நம்மை சேரும் என்பது இல்லைங்க. எப்படி முன்னோர்கள் சேர்த்து வைத்திருக்கும் சொத்து நம்மை வந்து சேருமோ அதே போல் அவர்கள் சேர்த்து வைத்திருக்கும் பாவங்களும் நம்மை வந்து நிச்சயம் சேருங்க. அவர்கள் வாழும் காலத்திலும் அவர்களுக்கு பிறகும் நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் இருந்து தவறினால் பித்ரு சாபம் ஏற்படும். இந்த சாபகத்திலிருந்து விடுபடவும் மேலே குறிப்பிட்ட சாபங்களிலிருந்து விடுபடவும் மாசி மக வழிபாடு ஒரு சிறந்த நாளுங்க. அதனால் மாசி மகத்தில் வாய்ப்பு உள்ளவர்கள் கும்பகோணம் சென்று மகாம் மகம் குளத்தில் நீராடலாம். சூழ்நிலை காரணமாக செல்ல முடியாதவர்கள் அவரவர் வீட்டின் அருகில் உள்ள ஆலயம் சார்ந்த நீர்நிலைகளில் நீராடி இறை வழிபாடும் முன்னோர் வழிபாடும் செய்து இறை அருளுடன் முன்னோர் ஆசியும் பெற்று வளமுடனும் நலமுடனும் வாழலாம்க.
இந்த ஆண்டு 16/2/2022 அன்று மாலை 4:14 துவங்கும் மகம் நட்சத்திரம் மறுநாள் 17/2/2022 அன்று மாலை 5:12 வரை இருக்குதுங்க. 16/2/2022 புதன்கிழமை இரவு 11:28 பௌர்ணமி நிறைவடைந்தாலும் மாசி மகம் மறுநாள் 17/2/2022 வியாழக்கிழமை தாங்க வழிபடணும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.